திருவள்ளூர் மாவட்டம் பலவேற்காடை அடுத்த காட்டாவூர் பகுதியை சேர்ந்தவர்தான் பிரவீன்குமார். இவரும் தூணிரேவு கிராமத்தை சேர்ந்த சிவரஞ்சினி வயது 23 என்ற பெண்ணும் காதலித்து கடந்த 2018 ஆண்டு திருமணமும் செய்து கொண்டனர். திருமணம் செய்து கொண்ட கையோடு இருவருமே கடந்த ஒரு வருடமாக திருப்பாலைவனம் என்ற பகுதியில் வசித்து வந்தனர். இருவருக்கும் குழந்தை பேறு இல்லை. இந்நிலையில்தான் பிரவீன்குமார் எப்போதாவது வேலைக்கு செல்வதும் மனைவிடம் சண்டையிட்டு வருவதையும் வாடிக்கையாக வைத்துள்ளார். இந்நிலையில்தான் வேலைக்கெல்லாம் செல்ல முடியாது, உன்னுடைய வீட்டில் சென்று வரதட்சணை பெற்றுதா என்று மனைவியை கொடுமைப்படுத்தி வந்துள்ளார் பிரவீன்குமார். இதனை அறிந்த சிவரஞ்சினியின் வீட்டார் பிரவீன்குமாரை சமாதானப்படுத்திவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில்தான் கடந்த வியாழக்கிழமை அன்று சிவரஞ்சினி பாம்பு கடித்து இருந்து விட்டதாக பிரவீன்குமார் பெண் வீட்டாருக்கு தகவலும் கொடுத்துள்ளார். அதை கேட்டு அலறி அடித்து கொண்டு வந்தவர்கள் சிவரஞ்சினியின் சடலத்தை கண்டு கதறி அழுதனர். பின்னர் சிவரஞ்சனியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவர்கள் திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் தகவலும் கொடுத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசாரோ சிவரஞ்சனியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து பிரவீன்குமாரிடம் கிடுக்குப்படி விசாரணை செய்ததில் மனைவியை தீத்து கட்டியதை ஒப்புக்கொண்டார். சம்பவம் ஒன்று கணவன் மனைவி இருவருக்கும் வழக்கம் போல தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த பிரவீன்குமார் சிவரஞ்சனியின் முகத்தில் தலையணையை அழுத்தி கொலை செய்துள்ளார். வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்ட போலீசார் பிரவீன்குமாரை கைது செய்து மேற்படி விசாரணையை தற்போது நடத்தி வருகிறார்கள்.